ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து விடியில் அகமத் டேரக்ஷனில் நம்ம ஜெயமிரவி, அதுக்கப்புறமா நம்ம நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இறைவன் படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 25 இந்த இறைவன் படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வரதா படத்தரப்புலேருந்து அஃபீஸியலாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த படத்தோடைய ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 28 இந்த இறைவன் படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி போன விடியில் சொல்லியிருந்தோம். அதையுமே இப்போதைக்கு படத்தரப்புலேருந்து அஃபீஸியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் குறிப்பாக செப்டம்பர் 28 சலார் படத்து கூட அந்த இறைவன் படம் வந்து கிளாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த சலார் படமே போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி சலார் படம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதாலேயோ என்னமோ இந்த இறைவன் படத்தை செப்டம்பர் 28 கொண்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இறைவன் படத்துடைய ட்ரெய்லரை கொண்டு வரதா படத்தரப்புலேருந்து அஃபீஸியலாகவே சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி அந்த ட்ரெய்லருமே கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு கொடூரமான ஒரு ட்ரெய்லராக கொண்டு வந்திருந்தாங்க. அதாச்சும் ஒரு கொரியன் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வருது. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் கை தனியாக கால் தனியாக பயங்கர கொடூரமாக காமிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லரை வந்து ஃபுல்லாவே ஒரு டார்க் ஷேடோல வந்து காமிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் போல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சைக்கோ படங்கள் டார்க் ஷேடோல இருக்குது அப்படின்னா நம்ம அந்த படத்தை பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்ல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எல்லாமே சூப்பரா போட்டிருந்தாரு. கண்டிப்பா படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எல்லாத்தையுமே இதை விட பயங்கரமா போட்டிருப்பாரு. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றம் இல்ல. தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் எல்லாம் எவ்வளவோ வந்திருக்கு. அதுல குறிப்பா ராட்சசன் படத்தை இப்ப வரைக்குமே எந்த ஒரு படமும் பீட் பண்ணவே இல்லை. ரீசெண்டா போர் தொழில் படத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த படமுமே ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கான்செப்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த படத்தை ராட்சசன் அளவுக்கு கொண்டு வரல. கண்டிப்பா அந்த இறைவன் படம் ராட்சசன் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ராட்சசன் படத்தை பொறுத்த வரைக்கும் படம் நம்மளை ஒரு பக்கம் பயமுறுத்தினாலும் அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் நம்மளை இன்னொரு பக்கம் பயமுறுத்தும். அதே மாதிரி இந்த இறைவன் படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கறதுக்கே பயங்கர கொடூரமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ராட்சசன் படத்தை விடவே ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கான்செப்ட்ல வந்து நடிச்சிருக்காரு. நிச்சயமா இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த இறைவன் படத்துடைய ட்ரெய்லரை பார்த்திருந்தா அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் எனக்கு போற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.